ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது கிரிக்கெட்டில் ஒரு புதிய விதிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இது கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தின் முடிவு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இரண்டு அணிகளுமே சமமான ஸ்கோரை எடுத்து ஆட்டம் டைல முடிஞ்சது அப்படின்னா இரு அணிகளுக்கும் தலா ஒரு ஓவர்கள் வழங்கப்படும், அதாவது சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்படும். ஆனால் அந்த சூப்பர் ஓவர்லையும் இரண்டு அணிகளுமே சரிசமமான ரன்களை எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரண்டு அணிகளில் எந்த அணி தன்னோட இன்னிங்ஸில் அதிகமான பவுண்டரிகள் அடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கொடுக்கப்படும். அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி நியூசிலாந்து அணியை விட அதிகமான பவுண்டரிகள் அடிச்சிருந்த காரணத்தினால அவங்களுக்கு உலகக்கோப்பை கொடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னே சொல்லணும். கிரிக்கெட் விதிமுறைகளில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பல பேர் வந்து கோரிக்கைகள் வச்சாங்க. தற்போது அதற்கேற்றது போல ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நடக்கும் பிரபலமான பிக்பாஸ் கிரிக்கெட் லீக்ல பார்த்தீங்கன்னா இரு அணிகளும் சமமான ஸ்கோரை எடுத்தாங்க அப்படின்னா சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்படும். அந்த சூப்பர் ஓவர்லையும் இரு அணிகளும் சமமான ஸ்கோரை எடுத்துட்டாங்க அப்படின்னா மேலும் இரு அணிகளுக்கும் ஒரு ஓவர் கொடுக்கப்பட்டு இரண்டாவது சூப்பர் ஓவர் நடத்தப்படுமாம். அந்த இரண்டாவது சூப்பர் ஓவரில் எந்த அணி அதிக ரன்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கப்படும். இது வந்து தற்போது கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாது இது போன்ற விதிமுறைகளை சர்வதேச போட்டிகளுக்கும் கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அது வந்து கிரிக்கெட்டின் வெற்றிகள் சரிசமமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே கருத்து தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. பவுண்டரிகளின் அடிப்படையில் வெற்றியை கொடுப்பது வந்து நியாயமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது பிக்பாஸ் கிரிக்கெட் லீக் ஏற்படுத்தியிருக்கும் இந்த விதிமுறையை சர்வதேச போட்டிகளில் உலகக்கோப்பையில் நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் வெற்றி வந்து மாறி இருக்கும். உலக சாம்பியனை தற்போது வேறு அணிகிட்ட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த விதிமுறையை இனிமேல் சர்வதேச போட்டிகளில் கொண்டு வராங்களா அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.